Hey all, welcome back. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே இன் துபாய். ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஈத் ஃபெஸ்டிவல். ஸோ எங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே துபாயில் ஒரு ஈத் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்தியாவில் ஈத். ஸோ ரெண்டு ஈத் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் அரவுண்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி இருந்துச்சு. நமாஸ்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நமாஸ் வந்து ஏர்லி மார்னிங். ஸோ அந்த அபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாலு பேர் குயிக்காக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈத் நமாஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த மஸ்ஜித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது எங்கேருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புர்ஜ் கலிஃபா வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இங்கே வந்து ஜென்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில், அப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். லேடிஸ் அப்படா அப்படா வச்சாது மசாலா கேப் பியூட்டிஃபுல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. ஸோ லைஹாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாக்லேட்ஸ் வச்சிட்ருக்கா பாருங்கள். ஸோ ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே. ஸோ ஈத் நமாஸ் முடிச்சுட்டு வெளில வந்து டைரெக்டாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம். அப்பார்ட்மெண்ட் போயிட்டு ஃபுட் வந்து வெளிலேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு குயிக்காக அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அரவுண்ட் ஒரு 2:50 எங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட். அண்ட் தென் இங்கே செக் அவுட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 12:00. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு அப்புறம் இந்த ரூம், அதுக்கப்புறம் அந்த வியூ எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் கிளம்புறதுக்கு முன்னாடி. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டே. ஆக்சுவலி 5 days வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் கோசியாக வந்து இருந்துச்சு அந்த ரூம், அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ஆஃப் சீசனாக இருக்கிறதால ரொம்ப அஃபோர்டபுளாகவும் வந்து கிடச்சிது. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய கேப் தான். ஸோ ஆன் தி வே ஏர்போர்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா துபாய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த ரூலரை பற்றியும் எல்லாமே அந்த டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய விஷயம் வந்து அந்த கொஞ்ச நேரத்திலே அவர் சொன்னார். ஸோ ஃபைனலி ஏர்போர்ட்க்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்தது எங்களுக்கு. அது என்னென்னா நாங்கள் வந்து ரவுண்ட் டிக்கெட்ஸ் போடலை. ஆக்சுவலி US to சென்னை வந்து ரவுண்ட் டிக்கெட் போடலை.
ஏன்னா எங்களுக்கு மிடில் ஸ்டே ஒரு 5 days இருந்ததால் எப்படி போட்டோன்னா யூஎஸ் டு டேலஸ் டு துபாய், துபாய் டு டேலஸ், அப்புறம் வந்து சென்னை டு துபாய், துபாய் டு சென்னை. ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டதால் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு லக்கேஜ் வந்து வெயிட் வந்து டிஃபர் ஆச்சு. ஏன்னா வந்து யூஎஸ்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 46 kgs பர் பர்சனுக்கு, பட் வந்து துபாய் டு சென்னை பார்த்தீங்கன்னா 25 something. ஸோ அது அக்கார்டிங்லி நாங்கள் வந்து 46 பர் பர்சன் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஃபைனலாக அங்கே வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து எடுத்து இங்கே மாற்றி அங்கே மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எப்படி எப்படியோ பண்ணி வந்து சேர்ந்துட்டோம் ஃபைனலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேடம் வந்து எங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னுடைய நீஸ், குட்டி நீஸ். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கிட்ஸ்க்கு மட்டும் வந்து பயங்கர சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும். ஸோ லுதேஃப்க்கு வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் என்னுடைய நெஃப்யூவும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேட் கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் எல்லாம் வந்து பண்ணி அவனை வந்து முன்னாடியே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க ஸ்பைடர்மேன் மாதிரி, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவன் என்ன மாதிரி எது கேட்பான் அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த என்னுடைய குட்டி நீஸ் ஐரின் பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து ஒரு 15 days பேபியாக இருக்கும் போது நான் யூஎஸ்க்கு வந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போது வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக க்யூட்டாக வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ நியர்லி அவளுடைய பர்த்டேக்காகவும் தான் வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். ஸோ அது எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் எங்களுக்கு கொடுத்த மீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக ஒரு நல்ல ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்ரீத், ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக பிரியாணி, டெசர்ட் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அமேசிங், நான் வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட் மீலை பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், அதை இந்த மீல் தான். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் டின்னருக்கு தான் போனோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சர்ப்ரைசஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த குட்டி குட்டி சர்ப்ரைசஸ், இந்த கேக், அதுக்கப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய நெஃப்யூவும் என்னுடைய அப்பா இந்த ரெண்டு பேர் தான் வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப பிளெஸ்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் துபாய் சீரீஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணலன்னா உங்கள் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ துபாய் சீரீஸ் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ணோம், ஈத் அங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ சி யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், பை பை, டேக் கேர்.